சோ கிராமர்ஸ் ரூல், கிராமர்ஸ் ரூல், இந்த ரூல் எதுக்கு? இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப மேட்ரிக்ஸ் என்ன அப்ளிகேஷன் என்ன? சோ எல்லா மெத்தடுமே சிஸ்டம் ஆஃப் லீனியர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் மெத்தட் பார்த்தோம், இன்வர்ஸ் மெத்தட் பார்த்தோம். இது இன்னொரு மெத்தட், அவ்வளோதான். கிராமர்ஸ் ரூல் வந்து ஒன்னொரு மெத்தட். ஓகே, ஸோ இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கணும். இந்த ஈக்குவேஷன்ஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் வேரியபிளில் இதில் டெல்லுன்றது தான் கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதனுடைய கோவிதற்கு பற்றியா, அதுதான் வந்து டெல்லு. ஓகே, நம்ம டேட்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இதுதான் சிஸ்டம், இதான் நிறைய ஈக்குவேஷன்ஸ். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இங்கே, என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸ் மட்டுமா இருக்குது, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இருக்குல்ல, எல்லா வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான சொல்யூஷனு, அதுதானே சால்வ். ஓகே, அது கிராமர்ஸ் ரூல் எப்படி சால்வ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இங்கே பாரு, இங்கே எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீலாம் இருக்கு. ஸோ அப்போ த்ரீ கிராஸ் த்ரீ வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ, எக்ஸ் த்ரீ இல்லைனா ஜீரோன்னு போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இதுவா, அடுத்து வந்து டூ த்ரீ ஃபோர், டூ த்ரீ ஃபோர், அடுத்து வந்து ஜீரோ ஒன் டூ, ஜீரோ ஒன் டூ, புரிஞ்சுதா? ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு, இதுதான் டெல். அடுத்து டெல் ஒன், டெல் ஒன் என்னன்னா ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கான்ஸ்டன்டோட ரீப்ளேஸ் பண்ணிடணும். கான்ஸ்டன்ட் என்ன? த்ரீ செவன்டீன் செவன். ஸோ ஃபஸ்ட்டு காலமை கான்ஸ்டன்டாக ரீப்ளேஸ் பண்ணிடணும். டெல் டூவில் செகண்ட் காலமை கான்ஸ்டன்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். டெல் த்ரீ தேர்ட் காலமாக கான்ஸ்டன்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ டெல் ஒன் டெல் டூ டெல் த்ரீ தெரிஞ்சிச்சா? இரிட்டைமெண்ட் கண்டுபிடிக்க தெரியும்ல உங்களுக்கு, எல்லாத்தையும் டிட்டைமெண்ட் கண்டுபிடிச்சிருங்க. நாலு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிங்க. நமக்கு என்ன தேவை? எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ தேவை. எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீக்கு என்ன ஃபார்முலானா, எக்ஸ் ஒன் வந்து டெல் ஒன் பை டெல் வந்து எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ வந்து டெல் டூ பை டெல் வந்து எக்ஸ் டூ, டெல் த்ரீ பை டெல் வந்து எக்ஸ் த்ரீ. இங்கே வேல்யூஸ் இருக்குது, சப்ஸ்டிட் பண்ண போட்டுடலாமா? ஸோ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது வந்து கிராமர்ஸ் ரூல். ஸோ இந்த ரூல் எப்போ அப்ளை பண்ணோம்? இது வந்து கிராமர்ஸ் ரூல் வந்து ரூல் கேன் பி அப்ளைட் ஒன்லி வந்து கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர். கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், நான் சிங்குலராக இருக்கணும். காட் இட்? ஸோ சிம்பிள் ஒன்லி, ரைட்? எக்ஸ் வந்து டெல் ஒன் பை எக்ஸ், எக்ஸ் டூ வந்து டெல் டூ பை எக்ஸ். டெல் டூ என்ன எப்படி கண்டுபிடி தெரியும்? டெல்லில் செகண்ட் காலம் கான்ஸ்டன்டாக மாற்றினா டெல் டூ வந்துடும், செகண்ட் காலம். ஓகே, ஓகே. இப்போ ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங் சம்பவம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் நீட் சிக்ஸ் ரன்ஸ் டு வின் இந்த லாஸ்ட் பால், லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பாலில் சிக்ஸ் ரன்ஸ் அடிக்கணும். ஸோ பால் வருது, பேட்ஸ்மேன் அடிச்சிட்டார். ஓகே, ஸோ த பால் ட்ராவல்ஸ் அலாங் அ பாத் இந்த இன் அ வெர்டிகல் பிளேன். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் கொடுத்துட்டாங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் சிஸ்டம், எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதுதான் எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அந்த பால் மேலே போயிட்டு பவுண்டரியை தாண்டியும் போகலாம், பவுண்டரியை தாண்டி போகாமல் கீழே முந்திடலாம். நீ என்ன கண்டுபிடிக்கணும்? பவுண்டரியை தாண்டி போகுமா அது கண்டுபிடிக்கணும். பவுண்டரியை தாண்டி போயிடுச்சுன்னா மேட்சை வின் பண்ணிட்டாங்க, பவுண்டரியை தாண்டி போகலன்னா மேட்சை தோத்துட்டாங்க. ஸோ அது என்னென்ன பாயிண்ட் எல்லாம் போயிருக்கு, ட்ராவல்ஸ் பண்ணி போயிருக்கு, எயிட் டென் கமா எயிட், டுவெண்ட்டி கமா சிக்ஸ்டீன், தேர்ட்டி கமா எயிட்டீன், போக 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 டிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் அதிகமாகிட்டே போகும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் போக போக பால் மேலே போகுதுல, அப்போ கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்ட போகும். பேட்ஸ்மேன் எங்கே பேட் பண்ணுறானோ அந்த இடத்துல ஆர்ஜின். ஸோ எக்ஸ் கவர் அதிகமாகிட்டே போகும், ஒய்யும் அதிகமாகிட்டே போகும். அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் திருப்பி பால் கீழே விழுமா? கீழே விட 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 ஒய் கம்மியாகிட்டே வரும், ஆனால் எக்ஸு அதிகமாகிட்டு தான் போகும். புரியுதுல அது உங்களுக்கு? ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்கன்னா, கிரவுண்டு வந்து ஃபாரஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து செவன்ட்டி கமா ஜீரோ. அப்போ பவுண்டரி வந்து செவன்ட்டி மீட்டர் சல்லி இருக்கு. ஸோ நம்ம ஃபைனலில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோவி இது ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏபிசியை கண்டுபிடிச்சோம்னா தான் நம்ம வந்து செவன்ட்டி போட்டோம்னா எக்ஸுக்கு செவன்ட்டி போட்டால் ஒய் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
சோ y வேல் என்ன வருதுன்னு பார்த்து அதை வச்சு பவுண்டரிக்கு மேல போயிடுச்சா பாருன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கிறது, மூணு பாயிண்ட் இருக்கா, மூணு பாயிண்ட் இதுல போடுங்க. எக்ஸ்க்கு என்ன வேல்யூ 10 ஆ, ஒய்க்கு என்ன வேல்யூ 8 ஆ, இதை போட்டா ஒரு ஈக்குவேஷன் வந்துருமா ஏபிசி, அப்புறம் அடுத்த பாயிண்ட் போட்டா இன்னொரு ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ அடுத்த பாயிண்ட் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த பாயிண்ட் போட்டா நமக்கு மூணு ஈக்குவேஷன் வந்துடும், ஏபிசியில மூணு ஈக்குவேஷன் வந்துருச்சு ரைட். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா ஏபிசிக்கு டிட்டர்மினன்ட் மெத்தட் மூலமா, கரெக்ட். ஏபிசி கண்டுபிடிச்சிடலாமா, எப்படி எப்படி சால்வ் பண்றது, டெல் வந்து என்ன, டெல் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 100, 10, 1, 400, 21 இதான கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ 100, 10, 1, 421 இப்போ 1641 இதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ டெல் கண்டுபிடிச்சாச்சு. டெல் ஒன் என்ன, ஃபர்ஸ்ட் காலமை கான்ஸ்டன்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, முன்னாடி தெரியல கான்ஸ்டன்ட்டு, இதான கான்ஸ்டன்ட் 8, 16, 22 அதான கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். இது டெல் ஒன், டெல் ஒன் கண்டுபிடிச்சிட்டேன். டெல் டூ செகண்ட் காலமை கான்ஸ்டன்ட் ரீப்ளேஸ் பண்ணணும், டெல் டூ கண்டுபிடிச்சிட்டேன். டெல் த்ரீ தேர்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஏ என்ன, டெல் ஒன் பை டெல் தான் ஏ, பி என்ன, டெல் டூ பை டெல் தான் பி. ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சிடலாமா, ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இந்த கண்டுபிடிச்ச ஏபிசியை நம்ம ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா, ஏ வேல்யூ என்ன 1 - 1/60, நம்ம ஈக்குவேஷன் என்ன ஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஏ வேல்யூ இங்கே இருக்கு -1/60, பி வேல்யூ வந்து 13/10, சி வேல்யூ வந்து -10/3 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஏபிசி கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் போட்டாச்சு. இப்போ பவுண்டரி எங்கே இருக்கு, 70, 0. ஸோ எக்ஸ் வேல்யூ 70 போடு இதில் நம்ம ஈக்குவேஷனில். ஒய் வேல்யூ என்ன வருதுன்னு பாரு, ஒய் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வருது. அப்போ பவுண்டரியை கிராஸ் பண்ணும்போது பால் எவ்வளோ ஹைட்டில் இருந்துருக்குது, 6 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருந்துருக்கு. தோனி செமையாக அடிச்சிருக்கிறான் அவ்வளோ தூரம். அப்போ ஃபீல்டர் பிடிக்க முடியுமா கேட்சா, அதாவது எக்ஸ் 70 மீட்டர் இருக்கும்போது, எக்ஸ் 70 மீட்டர் இருக்கும்போது ஒய் 6 மீட்டர். அப்போ பவுண்டரி தான் 70 மீட்டர். இப்போ பவுண்டரி இல்லை பால் எங்கே இருந்துருக்குது, 6 மீட்டர் அப்பில், ஒய் தான் 6 மீட்டர், 6 மீட்டர் அப்பில் இருந்துருக்கு. அப்போ பால் பிடிக்க முடியுமா, அப்போ என்ன ஆயிடுச்சு பால் 6 ஆயிடுச்சு. அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை வின் பண்ணிட்டாங்க, இதுதான் இங்கே போட்டிருக்கோம். The ball went up by 6 meters over the boundary. Impossible for the fielder standing even just before the boundary line to jump and catch the ball. Boundary in pakkathula irundhalume jump panni catch panna mudiyadhu. So Chennai Super Kings win panta. Neenga match la ipdi idu maadhiri rasichi understand panni edhu maari problem solve pandranga paaru. 6 pocha polaya abindra problem la matrix use panni. Okay? Okay.